அன்றைப்பூருக்கும் வணக்கம். 11/11/2001 பிறகு அமெரிக்காவின் எந்த ஒரு ஏர்போர்ட்டிலும் முஸ்லீம் பெயருள்ள எவராயிருந்தாலும் அவர்களை அம்மனமாக சோதனை செய்த பிறகே அவர்கள் நாட்டினுள் அனுமதிக்கிறார்கள். நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் என்ற அப்பழுக்கற்ற மனிதனுக்கும் கூட இது நடந்தது. ஷாருக்கான் முதல் சல்மான்கான் வரை இதுவே நடந்தது. அவ்வளவு ஏன், கமலஹாசன் என்ற பெயர் இஸ்லாமிய பெயர் போல இருந்த ஒரே காரணத்திற்காக உலக நாயகன் கூட அமெரிக்க விமான நிலையங்களில் அம்மனமாக பரிசோதிக்கப்பட்டார். இது எதனால் என்று தெரியுமா? பல வருடங்கள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேர்வை சிந்தி உழைத்து கட்டிய அமெரிக்காவின் அடையாளமாக திகழ்ந்த 110 மாடிகள் உயரம் உடைய 2 இரட்டை கோபுரங்களை 2 நிமிடங்களில் தகர்த்து ஆயிரக்கணக்கான அப்பாவிகளை கொன்ற இஸ்லாமிய தீவிரவாதிகளால் 2001 பிறகு சுதாரித்து கொண்டது அமெரிக்கா. அங்கே இன்று வரை இஸ்லாமியர்களை அண்டவிடவில்லை. ஆனால் இங்கே இந்தியாவில் அதே 2001 பிறகு பல முறை இஸ்லாமிய பயங்கர வியாதிகளின் தாக்குதல்கள் நடந்துள்ளன. உச்சபட்சமாக 2006 நவம்பர் 26 மும்பை தாக்குதலில் 166 அப்பாவிகள் உயிர் இழந்தனர். இருந்தாலும் கூட இந்திய அரசு விழிப்படையவில்லை. அதற்கு பிறகும் கூட பல தாக்குதல்கள் இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளால். இவையெல்லாம் இங்கே எப்படி நடக்கிறது? எல்லை வழியாக திருட்டுத்தனமாக ஊடுருவி வரும் தீவிரவாதிகளுக்கு இங்கே அடைக்கலம் கொடுப்பவர்கள் யார்? அப்சல் குருவை போலவே இங்கே 20 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். திருட்டுத்தனமாக ஊடுருவி வந்த அப்துல் கசாபாலேயே 166 உயிர்களை பலியிட முடியுமென்றால் இவர்களுக்காக குடியுரிமை கேட்டு போராடும் இவர்களது கூற்றின்படி குடியுரிமை கொடுத்தால் இந்த நாடு என்னவாகும்? எனது தலைவன் எனது கட்சி என்று சிந்திப்பதை விட்டுவிட்டு எனது நாடு எனது மக்கள் என்று சிந்தித்தால் உண்மை புரியும். காரணம் குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா? தாய் நாட்டிற்கு கட்டுப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எந்த இடத்தில் சொல்கிறது என்று எனக்கு சொன்னால் அதை நான் மக்களுக்கு சொல்வதற்கு வசதியாக இருக்கும். இஸ்லாம் குருதுங்கிறீங்களா தாய் நாட்டு கட்டுப்பட சொல்லுதுன்னு சொல்லி எங்க சொல்லுது இஸ்லாம்? அதை சொல்லுங்க கொஞ்சம் எனக்கு. அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இல்ல சஹாபாக்கள் சொன்னாங்களா, இல்ல இமாமங்கள் சொன்னாங்களா, அறிஞர் யார் சொன்னாங்க அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் எடுத்து காட்டினீங்கன்னா அதை நான் மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அதனால எப்ப இஸ்லாம் வந்து தாய் நாட்டிற்கு கட்டுப்பட்டாக வேண்டும், தாய் நாட்டுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும், தேசிய என்ன சொல்றது, தேசிய உணர்வு இருக்க வேண்டும், தேசப்பற்று இருக்க வேண்டும், எங்க சொல்லுச்சு இஸ்லாம்? ஒரு மண்ணாங்கட்டி பற்றும் தேவையில்லை. தேசப்பற்று ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடாது.